வணக்கம். இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து சான்சஸ் வந்து கிடைக்கும் போது அதை ரொம்ப நம்ம அனுபவிச்சுக்கணும். எதிர்பாராம இன்னைக்கு நேத்துக்கு மட்டும் எனக்கு தெரியாது, இன்னைக்கு வந்து அனுபாவி சுப்பிரமணியம் கோவிலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு காலையில என்னோட அண்ணா புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே எந்திரிச்சு வந்திருக்கேன். ஈவன் தான் என்னோட த்ரோட் வந்து அவ்வளோ கிளியரா இல்லை, ஏன்னா வெரைட்டி ஆஃப் அதர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி பரவாயில்ல. ஆனாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சூப்பரா இருக்கு அனுபாவி சுப்பிரமணியம் கோவில். இது ரொம்ப அழகு, இயற்கையானது. இதனுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பச்சை பசுக்க மலை, அந்த ரொம்ப அழகா அமைதியான சூழ்நிலையில அதுவும் ஏர்லி மார்னிங் வந்திருக்கிறது வந்து ரொம்ப குஷியா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வந்து இங்க விசிட் பண்ணும், உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அப்பா ஸ்டெப்பு ஏறி 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 கொஞ்சம் டயர்டு, ஆனாலும் காலங்காத்தால ஸ்டெப்ஸ் ஏறுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கெஸ் வாங்குது ஆனாலும் ரொம்ப நல்லது. மேல ஏறி போய் பகவானை பார்த்தா இன்னும் திருப்தியா இருக்கும். சோ வாங்க, இன்னும் நல்லா ஸ்டெப்ஸ் ஏறுவோம், பகவானை போய் பார்க்கலாம். இங்க அதிகமா இந்த இடத்துல வந்து குடிசை வாழ் மக்கள் எல்லாரும் வசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழிலே வந்து செங்கல், அந்த செங்கல் தயாரிக்கிற தொழிற்சாலை இங்க இருக்கிறதுனால நிறைய பேர் ரொம்ப அழகா பண்ணி பண்ணி அந்த செங்கல் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. மயில் பாருங்க, அழகா எட்டி பாக்குது, சூப்பர் அழகு குட்டி. கூண்ல எல்லாம் அடைக்கப்படாம எவ்வளவு ஃப்ரீடமா ஜாலியா இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா கோவிலோட இணைஞ்சு அதன் தூண்கள் எல்லாம் சூப்பரா குட்டி குட்டியா இயற்கை காட்சி அப்படியே கோவில இணைச்சிருக்குது பாருங்க. அழகா கோவில்ல சுவாமிகளோட அந்த பாட்டோட ரெக்கார்ட் கேக்குது, ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து பகவான் அணங்கும் போது ரொம்ப ஜோரா இருக்குங்க. இங்கிருந்து கீழே பார்த்தா ஃபுல்லா மலை அடிவாரத்துல இருந்து எல்லாம் தெரியும். இப்ப கோவிலுக்கு மேல வந்துட்டோம் கஷ்டப்பட்டு படியேறி. சோ அதுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளவு அழகான கோவில். அது கீழே பாக்குறதுக்கு பார்வை, இயற்கையான சூழ்நிலை சூப்பருங்க. கோவில் மேல இருக்கும் இந்த சைடு, ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தா அந்த பக்கம் என்ன மருதமலையாமா, இந்த பக்கம் பாருங்க ஆனைக்கட்டி. மூணு மலைகளுக்கு நடுவுல இந்த சுப்பிரமணிய கோவில் இருக்கு. ராமாயண காலத்துல ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வர வழியாக தண்ணீர் தாகம் ஏற்பட்டு எங்கேயுமே தண்ணி கிடைக்காம இந்த வழியா வர்றாரு ஆஞ்சநேயர். இங்கே வரும்போது இங்கேயும் தண்ணி இல்லை, இயற்கையாக குகப்பாறக்கடியில் பள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுக்குறார். மலைக்கு அதிபதி முருகனே இருக்காருன்னு சொல்லிட்டு தண்ணிக்காக ஆஞ்சநேய சுவாமி முருகன்கிட்ட தவம் இருக்கார். தவம் இருக்கும்போது முருகப்பெருமான் வேலாயுதத்தினால பூமியில் குத்தி தீர்த்தெடுத்து கொடுக்குறாரு ஆஞ்சநேயருக்கு. அணுன ஆஞ்சநேயர் வாவின ஊற்று அணுவாவி சுப்பிரமணியன் பேர். இந்த தீர்த்தம் தான் மேலேருந்து ஊருக்கே சொல்லலாம், இத்தனை நாளைக்கு மலையிலாம் பற்றாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தத்தில் குளிச்சாலே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தோல் வியாதி இதெல்லாமே 5 பைசா செலவு இல்லாமல் இன்றைக்கும் நல்லா இருக்குது. நம்பிக்கையோடு செய்யணும் தராசில் வச்ச மாதிரி பின்னாடி செய்து மருதமலை ரெண்டு ஒரே காலத்தில் ஏற்பட்டது. இப்படி ஏறி இறங்கினா அப்புறம் 1 ஹவரில் மருதமலைக்கு போயிடலாம். முருகன் வல்லதீவாதியோட கல்யாண கோலத்தில் இருக்கார். இந்த ஐதீகத்தினால தான் ஆஞ்சநேயர், இல்லைன்னா முருகன் கோயிலில் ஆஞ்சநேயர் சம்மந்தம் இருக்காது. அணுநாள ஆஞ்சநேயர் வாவின ஊற்று அணு வாவி சுப்பிரமணியன். காட்சி கொடுக்குற ஆஞ்சநேயர் வந்து மலைக்கு அதிபதி முருகனை பிரார்த்தனை வந்தார். குன்றுக்கும் மடமெல்லாம் குமரன், அதனால முருகப்பெருமான் தோன்றி காட்சி கொடுத்துதான் வேற தீர்த்தம். நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எதிர்பாராம எல்லாத்துக்கும் இந்த கோவில் எப்படி வந்ததுங்கிறத பத்தி ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம ரெடினா கை மட்டும் போட்டு முன்னாடி இந்த ஊத்து போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த குறுக்கள் சொன்ன மாதிரி இது வந்து ட்ரிங்கிங் வாட்டராமா,
அது வந்து மலைக்கு கீழே 400 குடும்பங்கள் வாழ்தாம். அத்தனை பேத்துக்கும் மின்சாரமே தேவையில்லை. தானா என்றைக்கும் வருஷம் முழுக்க வரக்கூடிய குடிநீர் அவங்களுக்கு கிடைக்குது. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அவங்க. சூப்பர், நல்ல மலை ஏறியாச்சு. இன்னும் அதுக்கு மேல போனா சிவன் கோவில்ங்கிறாங்க, அதையும் பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ துளசி கொடுத்துருக்காங்க, வெறுவயத்துல துளசி சூப்பரா இருக்குங்க. வரும்போது அண்ணா சொன்னாங்க மினி டிஃபன் சாப்பிட்டுட்டு வரலாமான்னு. வேண்டாம், பசிக்கவே இல்லைன்னு. ஸ்டெப் ஏறிட்டேன்ல, இப்பதான் பசியே தெரியுதுங்க. மறுபடியும் சிவன் கோவிலுக்கு ஸ்டெப் ஏறி வந்துட்டேங்க. ரெண்டு அரச மரத்துக்கு நடுவுல சிவபெருமான் நந்தி அழகா நிறைய பூவோட உட்காண்டிருக்கு. சூப்பரா இருக்கு, அந்த காட்சி பார்க்கலாமா? கோவில் திறக்கலைங்க, ஆனாலும் உங்களுக்கோசரம் நான் கஷ்டப்பட்டு போட்டோ எடுத்து காமிக்கிறேன். கீழே பாரு எவ்வளவு அழகு. ச்சே, எல்லாருனாலையும் வந்துட முடியாதுங்க. இதுக்கு வந்து மருதமலைனா கூட ரெண்டு வழி இருக்கு. ஒன்று வாகனம், அதாவது கார்லாம் ஓட்டிட்டு வந்து வர முடியும் முடியாதவங்க, இல்லை ஸ்டெப் ஏறி வரலாம். இதில் வேற வழியே இல்லை. நல்லா நடந்து வந்தாதான் பகவானை பார்க்க முடியும். ஆக்சுவலி 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நாங்கள் 6 குழந்தைங்க, அம்மாவுக்கு அத்தனை பேத்தோடையும் அண்ணா அக்கா தங்க தம்பி எல்லாத்தோடையும் சேர்ந்து அம்மாவோட வந்து புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை பழ சாதம் எல்லாம் கட்டிட்டு வந்து இங்கே அழகாக சாப்பிட்டேன். ஞாபகம் வருது ஞாபகம் வருதுன்னு அண்ணா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அப்போ கூட இந்த மாதிரி தான் மயில்கள்லாம் வெளியில் வந்து நிற்கும், அவ்வளோ அழகாக இருந்தது. அதே ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஒரு தடவை நம்ம அழகான சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மனசுக்குள்ள அப்படியே டேப் எடுத்து எப்படி ஃபுல்லாக பிக்சர் நமக்கு எப்போ வேணாலும் எடுத்து பிளசண்டாக இருக்குதுங்க பார்க்க. கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. கோவிலுக்கு ஸ்டெப் ஏறி போய் குருக்கள் சொன்னாரு இந்த கோவில் எப்படி வந்தது என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு இந்த அம்மா கிட்ட இருந்து நாங்கள் வாங்கின துளசி மாலையும் பகவானுக்கு சாத்திட்டு முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. அண்ணா வந்து அவங்க ஃபேமிலிக்கோசரம் எல்லாத்துக்கோசரமும் அர்ச்சனை பண்ணாங்க, நாங்களும் எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணோம்.